வாவாசலம் யூடியூப் சேனல் ஆனால் ஏசு கிறிஸ்தின் சமாதானமும் உங்கள் இளவழி தங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சரிசி கூழ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஸ்பூனில் அப்படியே நீங்கள் அள்ளி அள்ளி கொடுத்துடலாம். நம்ம வீட்டிலே யாருக்காவது காய்ச்சல் இல்லைனா உடம்பு சரியில்லை அப்படின்னா, வாய்க்கு நல்லா இல்லை அப்படின்னா, இது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எனர்ஜி வந்து அவங்களுக்கு ரொம்ப கிடைக்கும். ஏன்னா இதில் சேர்க்க போகிறது நம்ம கருப்பட்டி தான் சேர்க்குறோம், அதனால் எனர்ஜி வந்து ரொம்ப கொடுக்கும். இது பச்சரிசி மாவு, தேவையான பொருள் வந்து பச்சரிசி மாவு 150 கிராம் எடுத்துருக்கோம், கருப்பட்டி வந்து 200-250 கிராம் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் நல்லா இனிப்பு சேர்ப்போம், அதனால் வந்து 250 கிராம் எடுத்துருக்கோம். சுக்கு கொஞ்சம் நுணுக்கி 1 இன்ச் சைஸுக்கு நல்லா நுணுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். சுக்கு 1 இன்ச் சைஸுக்கு 5 ஏலக்காய் வாசனைக்காக. ஆரோக்கியமான இந்த பச்சரிசி கூழை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சுக்கு ஏலக்காய் ரெண்டையும் நல்லா நுணுக்கி வச்சுருக்கு, மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி இருக்குது. இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த சுக்கு ஏலக்காயில் தண்ணியை ஊற்றி கரைச்சிருக்கு, இதை வந்து வடிகட்டி எடுத்துக்குவோம். எடுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவில் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கு, நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கு, நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் இது மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த சக்கையை எடுத்துருங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறதுனால இப்படி ஃபில்ட்ரு பண்ணிட்டோம்னா நல்லது. தனியாக காய்ச்சி எடுத்துக்குவோம். இதை கருப்பட்டியையும் காய்ச்சி இதையும் அந்த மாவு ப்ளஸ் அந்த சுக்கு போட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அது கூட இதையும் ஃபில்ட்ரு பண்ணிடணும். கருப்பட்டி நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மனமே சூப்பராக இருக்குது, அவ்வளோ வாசமாக இருக்குது. கருப்பட்டியை காய்ச்சி வச்சாச்சு. இப்போ வந்து அந்த பச்சரிசி மாவு, அந்த சுக்கு, ஏலக்காய் மூணையும் போட்டு அந்த தண்ணியை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பக்கத்தில் இருந்துக்கிட்டு இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம், மாவு நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் அந்த கருப்பட்டி பழத்தை தூக்கி ஊற்றிக்கலாம். இப்போ கருப்பட்டியை போட்டு கலரே அப்படியே பார்க்கவே அருமையாக இருக்குது, கலரு நல்லா மணக்குது. இது ஆளுக்கு ஒரு டம்ளர் குடித்தோன்னா அவ்வளோ ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டும் கூட, அதனால் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பட்டி பாலை ஊற்றி 1-2 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது பச்சரிசி கூழ் வந்து ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சுவையான பச்சரிசி கூழ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பெரியாளுங்க ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. குட்டி பிள்ளைங்களுக்கு ஸ்பூனை வச்சு எடுத்து எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா அது பார்க்கல குடிச்சிருங்க. இந்த சுவை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது, அதனால் குட்டி பிள்ளைங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. சுக்கு, ஏலக்காய், கருப்பட்டி, அரிசி மாவு சேர்ந்துருக்கிறதுனால இது வந்து ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப ஹெல்த்தி. இதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பாக இதை பார்த்துட்டு செய்யாமல் விட்டுறாதீங்க, செஞ்சு பார்த்து குடிச்சிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் அத்தை வாங்கிட்டு வந்தாங்க. இது வந்து அங்கங்கே ஓட்ட ஓட்டையாக தெரியும், கண்ணு கண்ணாக இருக்கும், அதனால் இதை வந்து மொழுகிறலாம் அப்படின்னு சொன்னாங்க. மொழுகிறதுனா அதுக்கு வந்து வெந்தயம், வழிதண்ணி, மஞ்சப்பொடி மூனையை வச்சு மொழுகிறது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னு பார்ப்போம். மொழுகிறதுக்கு வெந்தயத்தை வந்து நல்லா ஊற போட்டிருந்தோம்ல, அந்த வெந்தயத்தை வந்து நல்லா அரைச்சிக்கிட்டாச்சு. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வடிதண்ணி, சாதம் வடித்த தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க, 1 கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. இப்படி மொழுகிறதுனால இந்த சோளம் வந்து வேகமாக பிஞ்சிராது, ரொம்ப நாளைக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிடும். அது வந்து வடிதண்ணி வந்து ஒரு பசை மாதிரி செயல்படும், வெந்தயம் வந்து நல்லா பைண்டிங் ஏஜெண்ட்டாக செயல்படும், மஞ்சப்பொடி வந்து கிருமி நாசினியாக செயல்படும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம்.
சூப்பரா முடிஞ்சிச்சு. ஏய்னா இப்போ நல்லா தேய்ச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை பண்ணியாச்சு. இதை வந்து காய வச்சிடணும், வெயிலில் நல்லா காய வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே தானே புடைப்போம், அதனால் உள்ளே வந்து உள்பக்கம் அதிகமாக மஞ்சளாக போட்டிருக்கோம். உள்ளே மஞ்சளை போட்டு நல்லா இது பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து இந்த சொலவு வந்து ஆயுசுக்கும் கிடக்கும், அது வாக்கில் நல்லா உழைக்கும். இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வெயிலில் வச்சோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ வட வடன்னு அப்படி ஸ்டிஃபாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, வட வடன்னு வேறு இருக்குது. அப்படியே தூக்கவே வெயிட்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த வழிதண்ணியும் அந்த வெந்தயமும் சேர்ந்து நல்லா பசை மாதிரி ரியாக்ட் பண்ணிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக இருக்குது. வெளி உள்ளே வந்து அதிகமாக மஞ்சள் வர்ற மாதிரி நல்லா ரொம்ப மஞ்சள் போட்டாங்க எங்கள் அத்தை. இது எங்கள் அத்தையோட ஆச்சி வந்து செய்வாங்களாம், அதை எங்கள் அத்தை முந்தையே கவனிச்சுருந்துருக்காங்க. எங்கள் அத்தையோட ஆச்சி அந்த காலத்துலேயே இது இப்படி செய்வாங்களாம், அதே மாதிரி இப்போ எங்கள் அத்தை செஞ்சாங்க. பின்பக்கம் இது நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, சத்தமே வித்தியாசமாக கேட்குது, நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு 1/4 கிலோ எடுத்திருக்கோம். நல்லா 3 தடவை தண்ணி ஊற்றி அலசிக்கோங்க. பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 1/4 கிலோ பாசிப்பருப்புக்கு 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கோம். வெந்ததுக்கப்புறம் தேவைனா வேக வேக தண்ணி ஊற்றிக்கலாம். முதலே ஊற்றிட்டோன்னா பருப்பு வெந்து பொங்கும். 5 ஏலக்காயை நல்லா நுணுக்கி அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஏலக்காயை போட்டு நல்லா வேக விட்டுறணும். தண்ணி பத்தலை நம்மளுக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் எடுத்துக்கோங்க. இது இவ்வளோதான் கிடையாது, நம்மளோட விருப்பம்தான், உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, இப்போ வச்சு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் நல்லா வேகணும், அதனால் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 1/4 கிலோ பாசிப்பருப்புக்கு 400 மண்டவளத்தை நல்லா லேசாக நுணுக்கி வச்சுருக்கோம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் நல்லா வேகணும். நல்லா நுரையாக வருது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வேகணும், தண்ணி வேகிறதுக்கு தண்ணி தேவை, இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவை. அதனால் மறுபடியும் 500 ml தண்ணி நாங்கள் இதில் ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்படி தண்ணி ஊற்றணும், ஏன்னா இல்லைன்னா பொங்கி இந்த ஏற்கனவே பாருங்கள் பொங்கி இது வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள், பொங்கி வெளியில் வந்துடும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வெள்ளத்தை போட்டுறக்கூடாது, இப்போ வெள்ளத்தை போட்டோம் அப்படின்னா பருப்பு நல்லா வேகாது, அதனால் பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் வெள்ளம் போடணும். இதுக்கடுத்து வெள்ளத்தை போட போகிறோம், நல்லா வேகணும், இன்னும் கொஞ்சம் வேகணும்னா எங்களுக்கு. நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து வெள்ளத்தை போட்டுக்க வேண்டியதான். இப்போ வெள்ளத்தை போட்டாச்சு, போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அந்த உலர் திராட்சையையும் அந்த முந்திரி பருப்பையும் நெய்யில் வறுத்து இதில் போட வேண்டியதுதான் வேலை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது, ஒரு தடவை வச்சு செஞ்சு பாருங்கள். அதுக்கு ஆமாம், குட்டி பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப இது பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதை பெரியாளுங்களோ சின்ன பிள்ளைங்களோ காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே சாப்பிட பிடிக்காமல் வரும் அவங்களுக்கு, அந்த மாதிரி நேரத்தில் இந்த பாயசத்தை பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட உடனே எனர்ஜி கிடைக்கும்,
அடுத்தது சாப்பிட்றதுக்கு பசியும் கொடுக்கும் இது. ஏன்னா இதில் வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தி. எங்கள் வீட்டில் எங்களுக்கு அப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அத்தை. அது மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் யாருக்கு பிறந்தநாள் வந்தாலும் இதை ஃபஸ்ட்டு செஞ்சுருவாங்க. ஒரு தடவை இதை குடிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்து விடவே மாட்டிங்க இந்த டேஸ்ட்டை. இந்த திருப்பி செய்யணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அதனால் இதை பார்த்ததோடு விட்டுறாமல் கண்டிப்பாக இதை செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்து அசத்துங்க. வெள்ளம் வந்து இப்போ முக்கால்வாசி கரைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் மட்டும் கலக்குது கரையாமல். அது கரைஞ்சிருச்சு அப்படின்னா முந்திரி பருப்பையும் உலத்திராட்சையும் வறுத்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் வந்து இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பையும் உலத்திராட்சையும் வறுத்துக்குவோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு வேற ஒரு பாத்திரத்தில். செஞ்சு வச்சுருக்க பாயாசத்துலேயும் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பாருங்கள் இந்த உலர்த்திராட்சி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சதெல்லாம் நல்லா ஒயிட் கலரில் தெரியுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரிஞ்சவொடனே இதை தூக்கி அந்த பாயசத்தில் போட்டுக்கணும். போட்டாச்சு உலர்த்திராட்சியாக பாயசத்தில் போட்டாச்சு நெய்யில் வறுத்து. அடுத்து முந்திரி பருப்பு போடுவோம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு, ஒயிட்டாக இருந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதையும் தூக்கி இந்த பாயசத்தில் போட்டுடலாம். போட்டாச்சு. ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சுவையான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை பார்த்ததோடு விட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக செஞ்சு பார்க்குறீங்க, பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்கிறீங்க. மறக்காமல் என்னோடய லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர்.